வலீத் இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய அந்த சலஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தந்தை கிட்ட வாரார். வந்து சொன்னாரு, பாப்பா மௌத்துடைய படுக்கையில் இருக்கிறார், யா பாப்பா, பாப்பா அவுசினி, எனக்கு நீங்க சில வசியத்தை செய்யுங்க பாப்பா. அந்த நேரம் பாப்பா சொன்னாரு, என்னைய உட்கார வைங்க, என்ன உட்கார முடியல அவருக்கு, என்ன கொஞ்சம் சாத்தி உட்கார வைங்க. பாப்பாவை தூக்கி மகன் சாத்தி உட்கார வைச்சார், ஒரு ஒரு செவத்தோட சேர்த்தி உட்கார வச்சாரு. உட்கார வச்ச நேரம் பாப்பா மகனுக்கு சொல்லிக் கொடுக்க போறார், பாப்பா மகனுக்கு சொல்லிக் கொடுக்க போறார், சுவைய நீ உணரவும் மாட்டாய், அதே போல அல்லாஹ்வை அறிய வேண்டிய அந்த அந்த உண்மையான அறிவையும் உண்மையான அந்தரங்கமான அறிவையும் நீ அடைய மாட்டாய் எதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கலாவை நீ நம்பும் வரைக்கும். நம்பினாலே தவிர உன் உள்ளத்துல ஈமான் சுவை வராது. கலா கதர் மேலே, இது அல்லாஹ்வுடைய முடிவு என்றதன் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாட்டி அவரது உள்ளத்துல ஈமான் சுவை உண்டாகாது. ஈமான் சுவை அது உள்ளத்துல ஒவ்வொரு முஃமினும் உணர வேண்டிய சுவை. இதே போல உண்மையிலே அல்லாஹுவை இவன் அறியவும் மாட்டார், அந்த எண்மை வல்லா இல்லாமல் ஆக்கிடுவான். ஏ கல்லாவுடைய நம்பிக்கை இல்லைண்டா, அல்லாஹுடைய கல்லா கதிர் மேல நம்பிக்கை இல்லைண்டா, இது ரெண்டையும் வல்லா இல்லாமல் ஆக்கிடுவான். இது ரெண்டும் வேணும். அப்படியாக இருந்தால் கல்லா கதிர் மேல நம்பிக்கை வேணும். அதை சொல்லிட்டு வாப்பா விளங்கப்படுத்துறாரு, மகனே கெடுதியாக இருந்தாலும் நலவாக இருந்தாலும் சரி, நீ அல்லாஹ்வுடைய கதாவை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா எங்கட பிள்ளைக்கு? எங்களுக்கே நம்பிக்கை அல்லாஹ்வுடைய கதாவை, அல்லாஹ்வுடைய கலாவை ஏற்றுக்கொள்ற உள்ளம் வரலண்டா, எங்கட புள்ள எப்படி உட்கார வச்சு நாங்க சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு தைரியம் வருமா? சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில முதலாவது கலாவின் மீது நம்பிக்கை உண்டாகணும். எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், எங்க மனைவியை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கிறோம், இது எனக்கு நஷ்டம் வந்தது அல்லாஹ்வுடைய முடிவுமா? அல்லாஹ்வுடைய முடிவு. நோய் வந்தது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவு. நான் விட்ட பிறையாறு அல்ல, எனக்கு யாவரம் பண்ண தெரியாததுனால நஷ்டம் வரல, நான் சரியா என் உடம்பை நான் கவனிக்காததுனால எனக்கு நோய் வரல, இது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய கலா. சொல்லிட்டு வாப்ப சொன்னாங்க, வாப்ப கிட்ட மகன் கேட்டாரு, யா அபத்தா வக்கைப்ப லி அன் அலம், எப்படி நான் அறிஞ்சு கொள்றது வாப்பா, எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன், நான் அறியணும் அது, எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. கலா கதிர, அது நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளும் நம்பணும் சொல்றீங்களே, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சொன்ன நேரம் வாப்பா மகனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, மகன் விளங்கிக்கோ, உனக்கு எதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே தவறிச்சிடும் மகனே, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்காக அல்ல, எழுதினதல்ல, அதே உனக்கு கிடைக்காது, அல்லாஹ் தவற விட்டு இருக்கிற உனக்கு உனக்கு கிடைக்க போறது இது கலா கது. இன்னும் கொஞ்சம் மீச்சிருந்தா எனக்கு எடுக்க இருந்துச்சுதே, இன்னும் கொஞ்சம் டிரைவர் இருந்தா எனக்கு போக இருந்துச்சுதே, இது கலா கதிர்க்கு மாற்றமான வார்த்தை. இன்னும் டாக்டர் போயிருந்தா என் புள்ளைய காப்பாத்த இருந்துச்சுதே, கலா கதிர்க்கு மாற்றமான வார்த்தை. இந்த மாதிரி சுத்து கட்டிருந்தா வெள்ளம் வந்திருக்காதே, கலா கதிர்க்கு மாற்றமான வார்த்தை, மாற்றமான வார்த்தை. இப்படி பிளான் பண்ணி வியாபாரம் பண்ணிருந்தா இந்த பிசினஸ்ல இந்த கேபிட்டல போட்டு இருந்தா நஷ்டம் வந்திருக்காதே, கலா கதிர்க்கு மாற்றமான வார்த்தை சொன்னார்கள். மகனே இன்னும் உன்னை விட்டு தவறி போனது உனக்கு கிடைக்காது, உனக்கு தவறி போனது கிடைக்க போறையும் இல்லை மகனே. இதே போல உனக்கு கிடைக்க போறது அது யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. இது கலாவின் மீது உள்ள நம்பிக்கை வாப்பா கொடுக்குறாங்க மகனுக்கு, இந்த நம்பிக்கை வரும். அல்லாட நாட்டமா நடந்தே ஆகும்.
அல்லாஹ் ஒரு விஷயத்தை எனக்கு தரணும் நாடித்தானா, உலகமே சேர்ந்து தடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை கொடுத்தே ஆகுவார். அல்லாஹுடைய நாட்டத்தில் நான் கொடுப்பேன் என்ற முடிவு அல்லாஹுக்கு இருக்கிறது, அல்லாஹ் கிட்ட இருக்கிறது, அதனால அல்லாஹ் கொடுத்தே ஆகும். எனவேதான் அல்லாஹுடைய நடிகார்களே, இந்த விஷயம் அல்லாஹுடைய கலா கதிர் மேல நான் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டிய விஷயங்கள். இது எனக்கு முன்னால் வாழ்ந்த சலபுகள், நல்லவர்கள், சஹாபாக்கள், தாபிகங்கள், சபாத்தாபியங்கள் போதிக்கக்கூடிய அவருடைய சரித்திரங்கள் வாழ்க்கையில உள்ள ஒரு மிகப்பெரும் ஒரு பாடம். இது எம்முடைய குடும்பத்திலும் இந்த பாடங்கள் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலித்தால் எங்களோட புள்ளட வாயால செயலாவிட்டது, நல்லா படிச்ச புள்ள செயலாவிட்டது, சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு, புள்ளமா உத்தா போயிட்டுது, அல்லது இன்னும் நோய் தீராம இருக்குது, அல்லாட முடிவுது. இன்னைக்கு ஒரு சோதனை வந்தா அவசரம் அந்த சோதனை அனுப்பி பார்க்கிறோம் நாங்க. சுபஹானல்லாஹ், சோதனை வந்தா அவசரமா அனுப்பு பார்க்கிறோம் நாங்க. ஒரு நோய் வந்தா அவசரமா நாங்க அந்த நோயை விட்டு தப்ப பார்க்கிறோம். வறுமை என்றது மக்கள் வெறுக்கிறாங்க. வறுமை, வறுமையுடைய பெருமதி தெரியல, வறுமையுடைய பெருமதி தெரியல. சுபஹானல்லாஹ், பலகீனம், பலகீனத்துடைய பெருமதி தெரியல. ஒருத்தருக்கு சரியா நடக்கலாது, அடிக்கடி மயங்கி விழுகிறார், வலிப்பு நோய் வருகிறது, கண் பார்வை இல்லை, கை சொத்தி, கை சொத்தியாக இருக்குது, கால் ரெண்டு ஊனமுட்டு இருக்குது, இதனுடைய பெருமை தெரியல, கண் ரெண்டை மல்ல எடுத்துட்டான், இதை விட பெரிய சோதனை ஒன்றுமில்லை. சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸுல் குதுசிலே, நான் என்னுடைய அடியானுடைய ரெண்டு கண்ணையும் சோதித்து அந்த அடியான் அந்த சோதனையில் பொறுமை கொண்டு அல்லாஹ் தான் என்ற பார்வை இல்லாமலாக்கினான் என்று பொறுமை சாதித்தால் அதற்கு நான் பகரமாக கொடுக்கும் கூலி சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கம் பொறுமைக்கு பிடித்து அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹுடைய சோதனைகளுக்கு பொறுமை சாதிப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூடியதுதான். எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொன்னார்கள். ஒரு ஹதீஸ் திருமீதியிலே ரிவாயத்தில் வந்திருக்கிறது, யவத்து அஹ்லுல் ஆஃபியா யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் உலகத்தில் நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், எந்த சோதனை வந்துவிடக் கூடாது என்று விரும்புகிறானே மனிதன், இந்த ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமை நாளையிலே நினைப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் உலகத்தில் சோதிக்கப்பட்டார்களோ இவர்களுக்கு சோதிக்கப்படாத ஆசியத்தோடு இருந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்னாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் மறுமையில் கொடுக்கும் கூலியை பார் சொல்லுவார்களாம். எம்முடைய உடல்கள் கத்தரிகளால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா? என் சோதனைகளில் பொறுமை கொண்டவர்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரும் ஒரு கண்ணியத்தை மகஷரில் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் சோதனைகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு வழி சகோதரர்களே. எனவே சோதிக்கப்படுவது அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹ் எமக்கு தரும் ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்து சோதனைகளில் பொறுமை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் தேடி அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய அருளை அடைவதற்குரிய பாக்கியம் பெற்றவர்களாக அந்த நபிமார்கள் போல, சித்தீக்கள் போல, சுஹதாக்கள் போல, சாலிஹீன்கள் போல, அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல சோதனைகள் கிடைக்கிறது வருகிறது, பொறுமை கொண்டார்கள். அந்த பொறுமைக்கு பின்னாலே மிக முக்கியமான ஒன்று சகோதரர்களே, இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு பாக்கியவற்றிருக்கிறார்கள் என்னென்று சொன்னா ரெண்டு விஷயம் கிடைக்கிறோம். ஒன்று கிடைச்சா இன்னொன்று நிச்சயம் கிடைக்கும். ஒன்று அல் இப்திலா, சோதனை. சோதனை கிடைச்சா ரெண்டு நோட்டு நிச்சயம் கிடைக்கும். ஒன்று அத்தம் கீன் என்பது அதிகாரம் அல்லாஹ் கொடுப்பார் சோதனைகளுக்கு பின்னால் யார் பொறுமை சாதிக்கிறார்களோ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சோதனை பொறுமை சாதித்தார்கள், மன்னராக ஆக்கிறார் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதித்தான் ரப்புல் ஆலமீன், பொறுமை கொண்டார்கள், முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். இன்று வரைக்கும் என்ன, முழு உலகம் அழியும் நாள் வரும் வரைக்கும் அவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். அந்த கடவுளுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு கிரிகைகளும் ஒவ்வொரு முயற்சிகளும் அங்கே ஞாபகப்படுத்தப்படும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டிய பாடம். இபுத்திலா என்ற சோதனைகளுக்கு பின்னால் சம்கீன் என்ற அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் சோதனைகளில் பொறுமை வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் சோதனையின் போது பொறுமை கொள்ளும் ஈமான்தாரிகளாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாம் சில பாவடை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானின் அருளான யா அல்லாஹ், உன்னுடைய கலா கதர் மேல நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எதை சரணாடுகிறாயோ அதை யாராலும் தடுக்க முடியாது யா அல்லாஹ். நீ எதை தடுத்தாய் அதை யாராலும் தர முடியாது யா அல்லாஹ். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக்குவாயாக யா அல்லாஹ். உன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை உண்டாக்குவாயாக, உன் மீது தவக்கலை உண்டாக்குவாயாக, யக்கீனை உண்டாக்குவாயாக யா. நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய விடயங்களை விட்டு நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பாயாக, ஈமானை பாதுகாப்பாயாக, உறுதியான ஈமானை கொண்டு நம்முடைய உள்ளத்தை நிரப்புவாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டார்களோ, உன்னுடைய சோதனைக்குள்ளாகினார்களோ, அவர்களை பொறுமையாளர்களாக ஆக்கிற யா அல்லாஹ். சோதிக்கப்பட்டார்கள், சொத்துக்களை இழந்து, செல்வங்களை இழந்து, உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, உரிமைகளை இழந்து, இப்படியாக கைவிரி கோலமாக இருக்கிறார்களே அல்லாஹ், இவர்களுக்கு உன்னுடைய உன்னுடைய புறத்தில் இருந்து சலவாத்தையும் ரஹ்மத்தையும் கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ். இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செய்வாயாக, இந்த பகுதி வாசிகள், கொலண்டாவ வாசிகள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பொறுமை கொடுப்பாயாக, அதற்குரிய கூறி அவர்களுக்கு கொடுப்பாயாக. உன் பக்கம் நெருங்கக்கூடியவள் அவர் ஆக்கிறியா அல்லாஹ். அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய கண்ணியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். பொறுமையாளர்களுக்கு கொடுக்கும் கண்ணியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். நீ சோதிப்பது உன் பக்கம் எம்மை நெருக்குவதற்கு யா அல்லாஹ். அந்த நம்பிக்கையை தந்துறியா அல்லாஹ். அதை கொண்டு நம்முடைய உள்ளங்களை அமைதியாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் கொடுமைகளும் கொடுக்கப்படுகிறதோ, அந்நிய மக்களால், காவிர்களால், முஸ்லிம்களால், யகூதிகளால் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ அவசரமான விமோசனத்தை கொடுப்பாயாக. குறிப்பாக காஷ்மீர்